I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கான ஒரே ஒரு சிங்கிள் ஹேண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் பார்க்குறோம். ஃபேட்டி லிவர்னு சொல்லும்போது ஆல்கஹோலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது, நான் ஆல்கஹோலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ ஆல்கஹோலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லும்போது அதுலேயே நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட இன்டேக்கில் ஆல்கஹோல் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லிவர் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒபேசிட்டி இருக்கவங்களுக்கு, டயபெட்டீஸ் இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து அதிகமாக நமக்கு நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணம், நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றனால அப்படின்னு. ஸோ அதோடு அதிகமாக உங்களோட இன்டேக்கில் கேலரி இன்டேக் அதிகமாகும். கேலரின்னு சொல்லும்போது பேக்கரி ஐட்டம்ஸு, சுகரி ஐட்டம்ஸ், அதே மாதிரி சுகரி சிரப் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளோட கேலரி இன்டேக் அதிகமாகும். இன்னொன்று வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்காமல் ஜூஸஸ் ஃபார்மில் எடுக்கும்போது நமக்கு வந்து கேலரி இன்டேக் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு டேக்கு நம்ம சாப்பிட, இப்போ ரைஸாக இருந்தாலும் அதிகமாக ரைஸ் சாப்பிடுது, ரைஸ் எடுக்கும்போது நம்மளோட கேலரி அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸில் கூட ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மில் நம்ம இட்லி எல்லாம் எல்லா டைமும் இட்லி எடுக்கிறது, இல்லைனா ஒரு ஒரு போர்ஷன்ஸ் ரைஸை சாப்பிட்டுட்டு காலையில் இட்லி, டின்னரில் திருப்பியும் டிஃபின் இட்லி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாகும்போது நமக்கு வந்து கேலரிஸ் அதிகமாகும். ஸோ நம்மளோட ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது அதிகமாக எக்ஸசிவான ஃபேட் இருக்குது. ஸோ இப்போ பீஃபு அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் ரெட் மீட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கேலரி இன்டேக், ப்ராசஸ் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஜூஸஸ்ஸு, பெவரேஜஸ்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ண வேண்டியது வந்து டெஃபினட்டாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, ஹோல் கிரெயின்ஸு மிக்சிங்காக சாப்பிடுங்க. ஒரே ஃபார்மில் சாப்பிடாமல் அது வந்து சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தியாக நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ராகி அந்த மாதிரி ஐட்டம்ஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று வந்து மேஜராக நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்மளோட பாடியில் மெட்டபாலிசம் சரி பண்ணணுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 45 minutes எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ்னு சொல்கிறது நாம் நம்ம பாடிக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ மற்ற வேலைகள் நான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நான் வந்து வீட்டு வேலை பண்ணுறேன், இல்லைனா இந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் வந்து நம்ம பாடியை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி மெட்டபாலிசம் நடக்க மாதிரி ஒரு 30 minutes 45 minutes உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 சூரிய நமஸ்காரம் இல்லைனா 5 சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நம்மளோட ஃபுல் பாடி வந்து மெட்டபாலிசம் நடக்கும். அதோடு சேர்த்து தூக்கம் கரெக்டாக இருக்கணும். நம்மளோட லிவர் எனர்ஜியில் வேரியேஷன் வரும்போது நம்மளோட ஐயோட விஷனில் ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபுல் எனர்ஜியில் வேரியேஷன் வரும். அதே மாதிரி நைட்டில் நமக்கு நல்லா தூக்கம் கிடைக்கணும். நைட்டில் தூக்கம் கிடைக்கும் தான் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் வந்து ரிப்பேர் நடக்கும். ஸோ கரெக்டான தூக்கம், கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான இன்டேக், இந்த மூணு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதோடு சேர்த்து நான் இப்போ காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட், இது ஹேண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்டில் வரும். ஸோ இந்த ஒரு சிங்கிள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுங்க. இது ஒரு 3 minutes 4 minutes கூட பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் லிவர் சேனல்னு சொல்லுது, ஹேண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்டில் வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரெஷர் கொடுங்க. இது ஒரு நாளைக்கு 3 times கூட பண்ணிக்கலாம். ஒரு டைம் பண்ணும்போது 1 minute இல்லைனா 3 minutes, மேக்ஸிமம் 3 minutes வரைக்கும் நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லை மற்ற ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதை ரெகுலராக பண்ணுங்கள். வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொன்னேன். அதே மாதிரி அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கப்பிங் தெரப்பி, அதாவது நம்மளோட பாடி டீடாக்ஸ் பண்ணுறது நல்லது. ஃபேட்டி லிவர் இருக்கவங்க டெஃபினட்டாக நம்மளோட பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டீடாக்ஸ் வந்து நான் ஹெர்பலாகவும் கொடுக்குறேன், இல்லை அக்யூபஞ்சரில் கப்பிங்கில் எல்லாம் நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலாக வரணுன்னா என்னோடய கிளினிக் வந்து வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னால் ஃபிசிக்கலாக வர முடியல, நான் தூரமாக இருக்கேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பெய்டு கன்சல்டேஷன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆன்லைனே சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் சைக்கலாஜிக்கலான எல்லாத்துக்குமே நான் வந்து
கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.